தளபதியோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு ஷூட் ஸ்டார்ட் ஆக போகிற மூவி தான் தளபதி 67. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த மூவியில் ஒன்று ஒன்றா கன்ஃபார்ம் ஆகிட்டு வருது. டிசம்பருடைய லாஸ்ட் வீக்கில் தான் இந்த மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. டிசம்பருடைய ஃபஸ்ட் வீக்கில் வாரிசு மூவியோடைய கடைசி எண்ட் ஆஃப் ஷூட்டிங் நடக்கிறதாகவும் அது முடிஞ்சு செகண்ட் வீக்கில் இந்த மூவியோடைய பூஜை நடக்க போகிறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மந்த்து தான் இந்த மூவியோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறாரு. அனிருத்தோடைய மியூசிக்கில் செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோவான லலித் குமார் தான் இந்த மூவியை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாரு. இந்த மூவியோடைய சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூவி டிசம்பரில் கம்பல்சரி ஸ்டார்ட் ஆக தான் போகுது. தளபதியுடைய வாரிசு மூவி டிசம்பருடைய ஃபஸ்ட் வீக்கில் கம்ப்ளீட் ஆகிறது உறுதியாகிடுச்சு. அந்த மூவி பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. தளபதியுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற வாரிசு மூவியாக இருக்கட்டும், தளபதி 67 இருக்கட்டும், எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுதுன்னு ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவியோட அப்டேட்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு வருதுன்னு. விஷ்ணு சேலோடைய ஆக்டிங் ப்ரொடக்ஷனில் தயாராக இருக்க கட்டக்குஸ்தி மூவிலேருந்து தொடர்ந்து நிறைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவி டிசம்பர் 2 ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மூவி ஒரு கேமிங் சம்மந்தப்பட்ட மூவி தான். நெக்ஸ்ட்டு விஷ்ணு விஷாலோட ஆக்டிங்கில் இந்த மூவி தான் தேட்டருக்கும் வரப்போகுது. தமிழ் தெலுங்குன்னு 2 வெர்ஷனில் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆக போகிற இந்த மூவி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. எஸ் ஜே சூர்யா நேற்று ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருந்தார், நாளைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. இன்றைக்கி அவருடைய ஆக்டிங்கில் ஒரு சீரியஸுடைய அப்டேட்டை கொடுத்துருக்காரு. வதந்தி அப்படின்ற டைட்டலில் வர டிசம்பர் 2 தான் இந்த மூவி தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடான்னு ஒரு பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் ஆக போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வதந்தி மூவி ஒரு சஸ்பென்ஸ் மூவி சீரியஸ் தான். வர டிசம்பர் 2 பார்க்கலாம் எஸ் ஜே சூர்யாவுடைய ஆக்டிங்கோ இந்த மூவி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுதுன்னு. தளபதியுடைய ஆக்டிங்கில் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற வாரிசு மூவியோடைய ஓவர் வைஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி 33 croresலிருந்து 35 croresக்குள்ள ஓவர் வைஸாக சேல்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மலேசியா சிங்கப்பூரில் சுமார் 9 croresக்கும், யூஎஸ்சி க்ளோஃபில் சுமார் 4-5 croresக்கும், யூரோப்பில் 7-8 croresக்கும், யூஎஸ்ஏ கனடாவில் 6-7 croresக்கும், மற்ற அதர் கண்ட்ரிலாம் ஒரு 6 croresக்கும் இந்த மூவி சேல்ஸ் ஆகியிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. வாரிசு மூவியோடைய ஓவர் வைஸ் சேல்ஸிங்க ஃபார் ஃபிலிம் தான் வாங்கியிருக்காங்களே. அது மட்டும் இல்லாமல் துணிவு மூவியோடைய அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அது இன்னமும் முழுசாக கன்ஃபார்ம் ஆகலன்னு தான் சொல்லணுமே. ஓவர் வைஸாக இந்த மூவியை லைக்காக தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களே. மலேசியா சிங்கப்பூரில் சுமார் 10 croresக்கும், யூஎஸ்சியில் சுமார் 3-4 croresக்கும், யூரோப்பில் 3-4 croresக்கும், யூஎஸ்ஏ கனடாவில் 2.5-3 croresக்கும், அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் சுமார் 4 croresக்கும் இந்த மூவி சேல்ஸ் ஆகிருக்கிறது அப்டேட் பண்ணிட்டாங்க. வாரிசு மூவி ஓவர் வைஸாக சுமார் 35 croresக்கும், துணிவு மூவி 34 croresக்கும், தெலுங்கில் ரிலீஸ் ஆக போகிற வால்டர் வீரையா 8.5 croresக்கும், வீரசிம்மா ரெட்டி 5.5 croresக்கு சேல்ஸ் ஆகிருக்கிறதா அப்டேட் போய்கிட்டிருக்கு. ஆனால் துணிவு மூவியில் கன்ஃபார்ம்டாக 34 crores சேல்ஸ் ஆகலை அப்படின்னு இன்னொரு அப்டேட்டும் போய்கிட்டு இருக்கு. அதனுடைய கன்ஃபார்ம் அப்டேட் சுமார் 13 crores மட்டும்தான் அப்படின்னு இன்னொரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. லைக்காக கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணால் தான் தெரியுமோ ஓவர் வைஸாக எந்த அளவுக்கு துணிவு மூவி சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மூவிலேருந்துலாம் எந்த மாதிரியான அப்டேட் வரப்போகுதுன்னு.